பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் மத்திய சிறைச்சாலை இயங்கி வருகிறது. இங்கு சுமார் 1500 கைதிகள் உள்ளனர். இந்த நிலையில் பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் நெல்லை மாநகர காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். நெல்லை மாவட்ட கிழக்கு துணை ஆணையாளர் சீனிவாசன் தலைமையில் 47 காவலர்கள் இந்த சோதனையில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த சோதனையில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் எதுவும் கிடைக்கவில்லை என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒருங்கிணைந்த அதிமுகவாக தேர்தலில் போட்டியிட தயார் என்றும் இரட்டை இலை சின்னத்தை முடக்கும் எண்ணம் இல்லை என்றும் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்திக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எங்களை பொறுத்தவரையில் இரட்டை இலை கிடைக்கவில்லை என்றால் இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கப்படுது சின்னத்தில் தான் கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி பிரிசாகக்கூடிய சூழ்நிலை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்திற்கு ஏற்படக்கூடாது என்றுதான் நாங்கள் இணைய வேண்டும் இணைய வேண்டும் இணைய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம். மதுரை மத்திய சிறைச்சாலையில் 10 ஆண்டுகளாக வெடிகுண்டு தடுப்பு பிரிவில் பணிபுரிந்த மூப்பனாய் வயது முதிர்வால் காலமானது. மதுரை மத்திய சிறை காவல்துறையில் வெடிகுண்டு தடுப்பு பிரிவில் அர்ஜுன் என்ற பெயரில் 13 வயதான மூப்பனாய் பணியாற்றி வந்தது. டிஎஸ்பி ரேங்க் அளவில் அர்ஜுன் மூப்பனாய் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேல் மாவட்ட காவல்துறை மற்றும் சிறைத்துறையுடன் இணைந்து மாவட்டம் முழுவதும் வெடிகுண்டு கண்டறியும் பணியில் ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் மூப்பனாய் அர்ஜுன் வயது முதுமை மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்தது. இது சிறைத்துறை காவல்துறையினர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியது. உயிரிழந்த மூப்பனாய் அர்ஜுனுக்கு 24 குண்டுகள் முழங்க மரியாதை அளிக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. தர்மபுரியில் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை மற்றும் அதியமான் ஜல்லிக்கட்டு பேரவை இணைந்து நடத்தும் 3ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டியினை மாவட்ட ஆட்சியர் சாந்தி தொடங்கி வைத்தார். பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தர்மபுரி மாவட்டம் தடங்கம் பகுதியில் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை மற்றும் அதியமான் ஜல்லிக்கட்டு பேரவை இணைந்து நடத்தும் 3ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 750 காளைகள், 350 மாடுபிடி வீரர்கள் களமிறங்கினர். காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் அடங்க மறுத்த காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த போட்டியினை சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்து வருகின்றனர். மதுரை விமான நிலையத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் வருகிற 26ஆம் தேதி குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் தொடர் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக மதுரை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் விமான நிலையத்திற்குள் பார்வையாளர்கள் செல்ல இன்று முதல் ஜனவரி 31ஆம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பயணிகள் அனைவரும் கடும் சோதனைக்கு பின்னரே விமான நிலையத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் தொழில் போட்டி காரணமாக இருவர் மாறி மாறி கத்திரிக்கோளால் குத்தி கொண்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. திருச்சுழியில் சலூன் கடைகள் வைத்திருக்கும் சத்தியமூர்த்திக்கும் மாதவனுக்கும் இடையே ஏற்கனவே தொழில் போட்டி இருந்து வந்துள்ளது. இதனிடையே மாரியம்மன் கோவில் திருவிழாவுக்காக முடியெடுக்கும் பணிகளை மாதவன் செய்துள்ளார். இதனால் சத்தியமூர்த்திக்கும் மாதவனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு இருவரும் மாறி மாறி கத்திரிக்கோளால் தாக்கிக் கொண்டனர். படுகாயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.